ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம எல்லா வீக்கெண்ட்லேயும் நான்வெஜ் ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சிட்ருப்போம். அதில் நம்ம குழந்தைங்க யூஸ்வலாக ஃப்ரை ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா டைமுமே நம்ம நான்வெஜ் ஐட்டம்ஸில் ஃபிஷ் சிக்கனில் எல்லாமே ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நான்வெஜ்ஜில் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வகையில் எல்லா கல்யாண வீடுகள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக சைவ மீன் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த சைவ மீன் வறுவல் செய்கிறதுக்காக வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் வாழைக்காய் நம்ம வந்து சேனக்கிழங்கு யூஸ் பண்ணி பண்ணலாம். சைவ மீன் வறுவல் செய்கிறதுக்காக நம்ம பெரிய சைஸ் வாழைக்காயை சூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாழைக்காய் பீசஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல எக்ஸாக்ட் ஃபிஷ் மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா அதை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் வட்ட வட்டமாக கட் பண்ணாமல் கிராஸ் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா அந்த ஓவல் ஷேப் கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு உப்பு கலந்த வாட்டரில் போட்டுக்கோங்க, இல்லை மோர் தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருப்பாயிடும். ஸோ இந்த வறுவல் செய்யறதுக்கான மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மசாலா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 teaspoons கார்ன்ஃப்ளார், 1 spoon ஆஃப் அரிசி மாவு, 1/2 teaspoon மஞ்சள் தூள், 2 teaspoons மிளகாய்த்தூள், 1 teaspoon ரெட் சில்லி பவுடர், 1/2 teaspoon மைதா, நம்மளுடைய வாழைக்காய்க்கு தகுந்த சால்ட், 1 pinch ஆஃப் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். வாழைக்காய் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ட்ரை மசாலாவை வந்துட்டு வேறு எந்த வெஜிடபிள்ஸ் கூடயும் நீங்கள் ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாட்டர் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணாமல் எடுத்து தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ வேணும்னாலும் நம்முடைய காலிஃப்ளவரோ இல்லை வேறு என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் போடணும், இல்லை சில்லி சிக்கன் பண்ணணுனாலும் இதே சேம் மசாலா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னும் நம்ம மசாலா ஆட் பண்ணணும், கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக 1/2 lemon புளிஞ்சு விட்டுக்கலாம். இதுதான் நம்முடைய வாழைக்காய்க்கு கொஞ்சம் புளிப்பு தரும். அதுக்காக நம்ம இந்த லெமனை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரட்டும். இந்த மசாலா நல்லா டைலூட்டடாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆனதும் நம்ம வாழைக்காயில் அப்ளை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வாழைக்காய் நம்ம வாட்டரில் போட்டு வச்சுருக்கிறதுனால ஒன்றும் பிளாக்கிஷ் ஆகாது. நமக்கு வேணும் அப்படின்னா இந்த வாழைக்காயை ஒரு 1/2 boil கூட எடுத்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 boilலாம் பண்ணலை, டைரெக்டாகவே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்மளுடைய வாழைக்காய் அப்ளை பண்ணுறதுக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இதுதான். இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப வாட்டரியாக இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வறுவலுக்கு வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோஸ், ஆனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் செய்யாமல் சிம்பிளாக இந்த ஜஸ்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணாலே நம்மளுடைய ஐட்டம் சூப்பரான டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ இதை எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னடா இது, நம்ம இன்னைக்கு நான்வெஜ் செய்யலையே அப்படின்னு நினைக்க வேண்டியதே இல்லை. ரொம்ப சூப்பரான ஐட்டமாக நம்ம வீட்டில் ரெடி ஆகிடும். நம்ம இதுக்காக பெருசாக எஃபர்ட் போட்டுட்டு இருக்க தேவையில்லை. ஸோ நம்மளுடைய வாழைக்காய்க்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஃபிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஷ் ரோஸ்ட்டுக்கு நம்ம சன்ட்ரை பண்ணுவோம் லைட்டாக. அந்த மாதிரி பண்ணாதான் நம்மளுடைய மசாலா எல்லாமே அந்த வாழைக்காய்க்குள்ளே இறங்கிடும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது நமக்கு அந்த சால்ட்டு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம சன்ட்ரை பண்ணிக்கணும். இந்த வாழைக்காய் எல்லாமே நம்ம சன்ட்ரை பண்ணாமல் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வாழைக்காயில் டேஸ்ட் எதுவுமே இறங்கியிருக்காது. ஸோ நல்லா பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சன்ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம சத்தாவை எடுத்துக்கலாம். தோசை தவாலே நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் கடாய் வச்சுட்டு நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான். நமக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்காக இந்த ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா கோகோனட் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா திருப்பி போட்டு பொறுமையாக சுட்டு எடுக்கணும். அப்படி செய்யும் பொழுது தான் நம்மளுடைய வாழைக்காய் சூப்பராக பாயில் ஆகும்.
ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய வாழைக்காய் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாடா, பாய் பாய்.